காப்பிரைட், ட்ரேட்மார்க், பேட்டர்ன். ஸோ இந்த மூணு விஷயத்தையும் அடிக்கடி கேட்டிருப்போம். ஆனால் இந்த மூணு விஷயமே வெவ்வேறு விஷயம்தான். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போமா? காப்பிரைட் அப்படிங்கிறது ஒரு மூவியாக இருக்கலாம், புக்ஸாக இருக்கலாம், சாங்காக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு நபர் வந்து அவங்க தயாரித்து அதை வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதை இன்னொரு ஒரு நபர் காப்பி அளிக்கக்கூடாது, அதை வந்து அவங்களுடைய தயாரிப்பு தான் அப்படின்னு சொல்லி வெளியிடக்கூடாது அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு ரைட் தான் காப்பிரைட். இப்போ எப்படி நம்ம சொத்து அழியக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஏன்னா அது நம்ம கஷ்டப்பட்டு கட்டினது இல்லையா, அது மாதிரி தானே நம்ம செய்யக்கூடிய இந்த திறமை சார்ந்த விஷயங்களும். ஸோ இதை வந்து இன்னொரு ஒரு நபர் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு உதவுறது தான் காப்பிரைட். ஸோ எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்கோ அதே மாதிரி இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூஎஸ்ஏலேருந்து அடாப்ட் பண்ண விஷயம். ஸோ இதை ரெனியூ பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெனியூ பண்ணலைனாலும் நோ ப்ராப்ளம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ட்ரேட்மார்க். ஸோ இப்போது நம்ம ஒரு பயன்படுத்தக்கூடிய சாக்லேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பிராண்டடான கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே அவங்களுக்குன்னு ஒரு ட்ரேட்மார்க் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டைரி மில்கா. ஸோ இந்த மாதிரியான ஒரு கவரில் தான் இருக்கும், ஸோ அது வந்து இந்த கலரில் தான் இருக்கும், இந்த மாதிரியான ஃபாண்ட்டு தான் அதில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இதே மாதிரி இன்னொருத்தவங்க காப்பி அடித்தாங்கனாலோ, இல்லை 3 ரோசஸ் வச்சுக்கோங்க, ஸோ அதில் வந்து ரெட் கலரில் இருக்கும், 3 ரோசஸ் எழுதியிருக்கும் அழகாக. ஸோ அது ஷேப் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை இன்னொரு ஒரு நபர் வந்து காப்பி எடுக்காமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த ட்ரேட்மார்க் உதவுது. சைஸ், ஷேப், கலர், ஃபாண்ட், இது எல்லாமே ட்ரேட்மார்க் தான். சரி, இந்த ட்ரேட்மார்க்கை நான் வந்து எனக்குன்னு செட் பண்ணிக்கிட்டேன், இதை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கு ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 18 to 24 months எடுக்கும். ஸோ இந்த 18 to 24 months நம்ம ஜஸ்ட்டு TM, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக TM அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா R அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. இதோடைய ரெனோவேஷன் பீரியட் எப்போ புதுப்பிக்கணும் அப்படின்னா 10 வருடத்துக்கு ஒரு டைம் புதுப்பிக்கணும். அடுத்து பேட்டன் ரைட். ஸோ இந்த பேட்டன் ரைட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தருடைய கண்டுபிடிப்பு, இன்வென்ஷன்ஸ், இனோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய ஐடியாவை வந்து இன்னொரு நபர் காப்பி அடிக்கக்கூடாது. ஸோ நம்ம ஒரு பேட்டன் ரைட் வாங்கணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச பொருளுக்கு 1 வருடத்துக்குள்ளார பேட்டன் ரைட் வாங்கிடணும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லா புரியும். இப்போ மஞ்சள் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டு பாரம்பரியத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு, அது பலதுக்கு மருந்தாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது நம்மளுடைய தமிழர்கள் தான். ஆனால் இதை வச்சு நம்ம எந்த ஒரு பேட்டன் ரைட்டுமே வாங்கலை. ஸோ இதை வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க பயன்படுத்தி அவங்க பேட்டன் ரைட் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடைபெறுது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் பேட்டன் ரைட் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாலும் உடனடியாக பேட்டன் ரைட் வாங்கிடுங்க. இதனுடைய ரெனோவேஷன் பீரியட் 15 இயர்ஸ்.